இந்திய முதலீட்டாளர்களின் உதவியுடன் மன்னாரில் புதிய திட்டம், டக்ளஸ் தலைமையில் கலந்துரையாடல். ரணிலின் ஆட்சி இம்மாத இறுதியில் வீழ்ச்சியடையும், கிருணிகா சூளுரை. கோட்டபாய அரசாங்கத்தின் பொருளாதார தீர்மானங்கள் குறித்து விசாரணை ஆரம்பம். இந்திய பிராந்திய வல்லரசின் அனுசரணையின்றி தமிழர்களுக்கு ஒருபோதும் தீர்வு எட்டப்படாது, ஸ்ரீதரன் தெரிவிப்பு. மக்கள் அவதானம், 31 பிரதேச செயலகங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. இந்தியாவின் கடுமையான நிலைப்பாடு, சர்வதேசத்தின் கிடுக்குப்பிடி, முடிவை மாற்றிய ரணில் அரசாங்கம். சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல். சுமந்திரன் சாணக்கியனின் எரிக் சொல்ஹேமின் ஊடான சந்திப்பு கூட்டமைப்பின் சந்திப்பல்ல, கூட்டமைப்பின் முக்கிய பிரபலம் சவால். திருகோணமலை தொடர்பில் ரணில் திட்டவட்ட அறிவிப்பு. திருகோணமலை மாவட்ட மூலோபாய அபிவிருத்தி திட்டமானது தேர்தலை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படவில்லை எனவும், இது அடுத்த சந்ததியினருக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டத்தில் சில அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கு இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதில் துறைமுக அபிவிருத்தி மற்றும் எண்ணெய் தாங்கி மேம்பாடு ஆகியவை உள்ளடங்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் திருகோணமலை ஓர்ஸ்கில்லில் நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பில் கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எண்ணெய் தாங்கிகளை வழங்க முற்பட்ட போது முன்வைக்கப்பட்ட எதிர்ப்புகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, அன்று எண்ணெய் தாங்கிகளை வழங்கியிருந்தால் இன்று நாடு எரிபொருள் நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்காது என குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ள பல இடங்களை ஜனாதிபதி ஓர்ஸ்கில்லில் இருந்தபடி அவதானித்தார். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலையில் விமான நிலையம் இருந்தாலும் அங்கே பெரிய விமானங்களை தரையிறக்க முடியாது, எனவே ஹிங்குரங்கொடை அல்லது பவுனியாவை சர்வதேச விமான நிலைய தளமாக உருவாக்குவதற்கான நிலைமை ஏற்படும். திருகோணமலை முதல் மட்டக்களப்பு வரையிலான சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நாம் முழுமையான திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதேபோன்று வடக்கு மாகாணத்தையும் அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் உள்ளது. வடக்கும் கிழக்கும் இடையில் திருகோணமலை அமைந்துள்ளது. அதேபோன்று வடமத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அனுராதபுரம் மற்றும் புலனறுவையின் பெரும் பகுதி இப்பிரதேசத்துக்கு சொந்தமாகின்றது. இந்த கூட்டு வேலை திட்டம் 5 வருடங்களில் செய்ய முடியாது. இதனை 20 தொடக்கம், 25 வருடங்களில் செய்யலாம். மகாபலி அபிவிருத்தி திட்டத்தை நிறைவேற்ற 10 வருடங்கள் தேவைப்பட்டது. எனவே இதன் பணிகள் குறித்து கலந்தாலோசித்த பின்னர் அமைச்சரவையின் தீர்மானத்துடன் செயல் திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நோர்வேயின் முன்னாள் அமைச்சரும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக் சொல்ஹேம் மற்றும் சுமந்திரன் சாணக்கியனுக்கு இடையில் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சந்திப்பல்ல என டெலோ அமைப்பின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் எரிக் சொல்ஹேம் மற்றும் சுமந்திரன் சாணக்கியனுக்கு இடையில் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்கள் டுவிட்டர் செய்தியிலும் வெளியிட்டது. இந்த செய்திகள் குறித்த சந்திப்பானது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிக் சொல்ஹேம் இடையில் இடம்பெற்றது என தெரிவிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களிடம் கலந்துரையாடப்பட்டதா என அந்த கூட்டம் தொடர்பான நிலைப்பாட்டை வினவும் போது அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் தொடர்பான செய்திகளை நான் நிச்சயமாக மறுதளிப்பேன். இந்த சந்திப்புக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. சுமந்திரனும் சாணக்கியனும் கடந்த சில நாட்களாக பல சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பலரின் சர்ச்சைக்குரிய நபர்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த நாட்களில் சீன தூதுவரையும் சந்தித்தனர் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு உரிய தருணத்தில் 4.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய இந்தியா, இதற்கு மேலும் நிதியுதவியை வழங்க முடியாது என நேரடியாக அறிவித்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலும் இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களிக்காமல் அதிலே இருந்து விலகியுள்ளது. இவை இலங்கை நடவடிக்கைகளில் போதியளவு முன்னேற்றம் ஏற்படவில்லை என இந்தியா கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இலங்கை தற்போது சர்வதேச ரீதியாக ஏற்பட்டுள்ள சவால்கள் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை போன்ற நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கு நன்கொடையாளர்களை ஒருங்கிணைக்கும் வழிகளை தேடுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மிகவும் பயனுள்ள கடனை தீர்க்கும் பொறிமுறையை வலியுறுத்துவதாக நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். இந்த தீர்வு பொறிமுறை பொதுவான கட்டமைப்பு வழிகாட்டுதல்களுடன் மிகவும் கணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பரில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் சுமார் 2.9 பில்லியன் டாலர் கடனுக்கான பணியாளர் அளவிலான ஒப்பந்தத்தை எட்டியது. இந்த ஒப்புதல் வாஷிங்டனை தளமாக கொண்ட கடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவியை பெறுவதற்கு இலங்கைக்கு முக்கிய படியாக அமைந்தது. ஆனால் நிதி வழங்கப்படுவதற்கு முன்னர் தனது அதிக கடன் சுமையை எவ்வாறு மறுசீரமைப்பது என்பதை இலங்கை இன்னும் இறுதி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா தனது வல்லரசு போட்டிக்கான களமாக இலங்கையையும் அதனை அடைவதற்கான பகடைக்காய்களாக ஈழத்தமிழர்களையும் பயன்படுத்துகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கரச்சி பிரதேச சபையின் பண்பாட்டு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒன்று பெற்றுத்தர வேண்டும் என்ற எண்ணத்தை ஒருபோதும் சீனா கொண்டிருக்கவில்லை. இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பாராளுமன்றத்தில் ஆற்றிய பாராளுமன்ற உரையில் இலங்கை கூட்டுறவு சமஷ்டி முறையில் தீர்வு காண்பது சிறந்தது எனவும் தீர்க்க தரிசனமான உரையினை ஆற்றினார். இதன் மூலம் உணர்த்துவது என்னவெனில் ஈழத்தமிழர்களுக்கான இனப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்குவதாக இருந்தால் அது இந்தியா ஒன்றாலேயே முடியும் என அவரது உரை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. ஆகவே இந்திய பிராந்திய வல்லரசின் அனுசரணையின்றி தமிழர்களுக்கு ஒருபோதும் தீர்வு எட்டாது என்பது நிதர்சனமான உண்மை என தெரிவித்துள்ளார். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக அத்தனுகல ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மீரிகம, திவுளப்பிட்டிய, அத்தனகல, மகர, கம்பகா, மினுபாங்குடை, ஜாயல, கட்டானா மற்றும் வத்தலை ஆகிய தாழ்நில பகுதிகளில் அடுத்த 3 தொடக்கம் 48 மணி நேரங்களில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக சிறியளவில் வெள்ளம், மண்சரிவு மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசனத்துறை, பேரிடர் முகாமைத்துவ மையம் மற்றும் வானிலை திணைக்களம் ஆகியவற்றால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் கணிசமான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக 48 மணி நேரத்துக்குள் ஆற்றுப்பள்ளத்தாக்கு தாழ்வான பகுதிகளில் சிறிய வெள்ளம் ஏற்படலாம். கலனியாறு, திகியோபிட்ட, ருவன்வெல்ல, சீதாவக, தொம்பே, கோகம, கடுவெல, பியகம, குளநாவ, வத்தலை, கழுகங்கை, பள்ளத்தாக்கு, பாலிந்தனுவர, புலத்சிங்கல, அத்தனுகல ஓயா மற்றும் உருவல் ஓயா பள்ளத்தாக்குகள், திவுளப்பிட்டிய, மீரிகம, அத்தனகல, மகர, கம்பகா, மினுபாங்குடை, ஜாயல, கட்டான, பத்தாலை போன்றன. இது தொடர்பில் குறித்த பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கும் அந்த வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் அதிக கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நிலவும் அதிக மழையுடனான சூழ்நிலை காரணமாக கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தீவை அண்மித்த பகுதிகளில் குறைந்தளவிலான வளிமண்டல குழப்பம் இன்னும் நீடிப்பதாகவும், எனவே தீவின் பெரும்பாலான பகுதிகள் வானவேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, கேகாலை, காலி மற்றும் நுவரேலி ஆகிய மாவட்டங்களில் 31 பிரதேச செயலகங்களில் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார தீர்மானங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டபய அரசாங்கத்தின் பிழையான பொருளாதார தீர்மானங்கள் தொடர்பில் விசேட விசாரணையொன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் WPC விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். பிரதி கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் இதற்கான விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு தேவையான தகவல்கள் மத்திய வங்கி மற்றும் திரைசேரி என்பனவற்றிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவுள்ளது. அமெரிக்க டாலரின் பெறுமதியை 203 ரூபாவாக பேணியமை, சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்வதில் காலம் தாழ்த்தியமை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார தீர்மானங்கள் குறித்து இந்த கணக்காய்வு விசாரணையில் கவனம் செலுத்தப்படும். கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கத்தினால் எடுத்த பிழையான பொருளாதார தீர்மானங்களினால் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பிரகாரம் கோட்டபய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கணக்காய்வு அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி இந்த மாத இறுதியில் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவு தலைவியுமான கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியின் ஆட்சியை நிறைவு செய்யும் வகையில் எதிர்வரும் நவம்பர் 2ம் தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக
அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கும் குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்மை எந்த விதத்திலும் பாதுகாத்து கொள்ள முயன்றாலும் அவரால் அதை செய்ய முடியாது. மக்கள் ஒன்று கூடுவதை தடுக்க ஜனாதிபதி எடுக்கும் முயற்சிகள் இந்த தடவை தோல்வியடையும். வீடுகளில் இருக்கும் பெற்றோரை போராட்டங்களுக்கு அழைக்கும் முகமாகவே அண்மையில் காலி முகத்திடலில் நடைபெற்ற அமைதி போராட்டத்தை ரணில் விக்ரமசிங்க தாக்கியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க சிறுவர்களை போராட்டங்களுக்கு அழைத்து செல்வதை தவிர்க்குமாறு கூறுகின்றார். சிறுவர்களை பெற்றோர் தங்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறார்கள் என தெரிவித்தார். எனினும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை எவ்வாறு ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள். சிறுவர்களை வீட்டில் பார்த்துக் கொள்ள ஒரு நபர் இல்லாவிட்டால் பெற்றோர் நிச்சயம் அவர்கள் பிள்ளைகளை போராட்டங்களுக்கு அழைத்து வருவார்கள். சிறுவர்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என எந்த ஒரு சட்டமும் இலங்கையில் கூறவில்லை. பிள்ளைகளுக்கு தங்கள் உரிமைகளுக்காக போராட உரிமை உண்டு. இலங்கையில் உள்ள பெற்றோர் போராடுவது தங்கள் குழந்தைகளுக்காகவும் அவர்களின் எதிர்காலத்துக்காகவுமே. இலங்கையில் எதிர்காலத்தின் போசாக்கின்மை மேலும் அதிகரிக்கும். இவ்வாறான நிலைக்கு மக்களை தள்ளியிருக்கும் போது அந்த அரசாங்கத்தை மக்கள் எதிர்ப்பது சாதாரண ஒன்றாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய முதலீட்டாளர்களின் உதவியுடன் மன்னார் உழைத்தொடுவாயில் கடலட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையத்தை அமைப்பது தொடர்பில் இலங்கை கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கலந்துரையாடியுள்ளார். கிளிநொச்சி, இளவன்குடா, கிராஞ்சி பகுதியில் தென்னிலங்கை கடற்தொழிலாளர்கள் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் மன்னாரில் இந்த தனியார் இந்திய முதலீட்டாளர்களின் தலையீடு கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தனியார் முதலீட்டாளர்களின் பங்களிப்புடன் கடலட்டை பண்ணைகளுக்கு தேவையான கடலட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையங்களை அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் உழைத்தொடுவாயில் அமைந்துள்ள நக்டா நிறுவனத்தின் செயற்படுத்தப்படுகின்ற கடலட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக கடற்தொழில் அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கில் அமைக்கப்பட்டு வருகின்ற கடலட்டை பண்ணைகளுக்கான குஞ்சு பொறிக்கும் நிலையங்களை மற்றும் கடலட்டை குஞ்சு பராமரிக்கும் நிலையங்களை நவீன முறையில் அமைப்பதற்கான முதலீடுகளை மேற்கொள்வதற்கு இந்திய தனியார் முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரான்சில் எரிபொருள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்டெனிஸ் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கொள்கலன்களில் எரிபொருளை விநியோகிக்க செய்ய முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன்களில் எரிபொருள் வாங்கவோ விற்பனை செய்யவோ தடை செய்யப்படுவதாக சென்டெனிஸ் மாவட்ட போலீசார் ஆரம்பித்தனர். பிரான்ஸ் மக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருட்களை கொள்வனவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டு இந்த தடை கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இதே கட்டுப்பாடு பாதுகலை மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்டெனிஸ் மாவட்டத்திலும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையின் பதட்டம் சென்டெனிஸ் மாவட்டத்திலும் உணரப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.